அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஸ்நாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம், காலையில் டிஃபனுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அரிசி மாவோட முட்டை தேங்காய்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் இனிப்பு சேர்க்கறதுனால ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா பிஸ்கட் மாதிரி வாயில் வச்சதுமே நல்லா சாஃப்டாக இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுனால வேணாம்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிட்ருவாங்க. எப்படி சேர்த்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே வந்து எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து அரிசி மாவு, அரை கப்பு வந்து தேங்காய், ரெண்டு முட்டை சேர்த்துக்கறலாம். முட்டை சேர்க்கறனால உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முட்டை வந்து கவுச்சி வடைலாம் இருக்காது, நம்ம ஏலக்கத்தூள்லாம் சேர்க்கறனால கவுச்சி வடையும் இருக்காது. அரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இது எல்லாமே கரெக்டான அளவாக இருக்கும். தேங்காய் வந்து திரும்ப திருவி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். அரிசி மாவு வந்து ஒரு கப் எடுத்துருக்கிறது, அதில் சேர்த்துட்டு அது கூட சர்க்கரையை வந்து சேர்த்துருவோம். சர்க்கரை அப்படியே போட்டால் நம்ம வந்து மாவு பண்ணும் போது கரைஞ்சி வந்துடும். அரை டீஸ்பூன் ஏலக்காத்தூளும் ஒரு பிஞ்சளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக கலந்து விட்டுருவோம். அப்போ தான் உப்பு எல்லா பக்கமே படும். இப்போ எடுத்து வச்ச ரெண்டு முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம். முட்டை கண்டிப்பாக சேர்க்கணும், சேர்த்தா தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்க. அது கூட திருவி வச்சு அந்த தேங்காயும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கைனால் சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணையணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம முட்டை சீனாக போட்டிருக்கிறதுனால மாவோட கலக்கும் போது அதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம அந்த முட்டையோடு நான் கலந்து பிணைஞ்சது கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம தண்ணி இல்லாட்டி வந்து ஆயில் தொட்டுக்கிட்டு நம்ம எடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல தட்டி எடுக்கணும். மாவு இந்த பக்குவத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம தட்டத்துக்கு தோசைக்கல் நல்லா சூடாக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சாதான் மாவு வந்து நல்லா உள்ளே வெந்து வரும், நம்ம கை வந்து சுடாது. இதே மாதிரி மெதுவாக தண்ணி தொட்டு சென்டர்லேருந்து ஓரத்துக்கு தட்டி இது மாதிரி மெதுவாக ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஆயில் சுற்றி வேற ஊற்றிட்டு ஒரு கத்தி எடுத்து இதே மாதிரி ஹோல் போட்டுட்டு நம்ம ஆயில் ஊற்றலாம். அது மாதிரி அந்த சைடு வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்போ அடுத்த சைடு திரி போட்டுருவோம். திரி போட்டு ரெண்டு சைடுமே சிம்லேயே வச்சு வேக வச்சாவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொட்டி வந்து நல்லா மெதுவாக வெந்து உள்ளுக்குள்ளே மாவு இல்லாமல் நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வந்துடும். சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். இது சர்க்கரை போட்டுருக்கிறதுனால ஹையில் வச்சோம்னா கறி போயிடும், மாவு வந்து உள்ளுக்குள்ள வேகாது. பாருங்கள் நல்லா போடும்போதே நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக புட்டு வருது. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும், அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ் இல்லைனா ஈவினிங் டயத்தில் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணாங்காமல் சாப்பிடுவாங்க. எப்படி வச்சுன்னு சொல்லுங்கள்.